வங்கக்கடலில் வருகிற 7ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல். இன்றும் நாளையும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. பெருமழையை எதிர்கொள்ள தயாராகிவிட்ட சென்னை வேளச்சேரி மக்கள் மீட்பு பணிக்காக படகுகளை சொந்தமாக வாங்கி வைத்துள்ளனர். நவம்பர் 2வது வாரத்தில் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் முதல்வர் ஸ்டாலின் கள ஆய்வு, வளர்ச்சி திட்ட பணிகளையும் பார்வையிடுகிறார். ஷார்ஜாவில் இருந்து திருச்சி வந்தவருக்கு குரங்கு அம்மை இல்லை என ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். முருகனின் அறுபடை வீடுகளில் களை கட்டியது கந்த சஷ்டி விழா. ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி சஷ்டி விரதத்தை துவக்கினர். தீபாவளிக்கு சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. ஆந்திராவின் நகரி அருகே 3.5 வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை. பக்கத்து வீட்டு இளைஞர் படுபாதக செயல். சென்னையில் 16 வயது சிறுமி தான் வேலை பார்த்த வீட்டில் மர்மமாக மரணம். வீட்டு உரிமையாளர்களை கணவன் மனைவியிடம் போலீசார் விசாரணை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 58,960 ரூபாய்க்கு விற்பனை.